ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ராஜி சமையலறை. இன்றைக்கி நம்ம பசங்களோட தாட்டீஸ் அதாவது வேஷ்டி ஏதாவது வாங்கியிருப்போம் இல்லையா சின்ன பசங்களுக்கு, அது வந்து இடுப்பில் வந்து கரெக்டாக வந்து இருக்காது, லூஸாக இருக்கும். அப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டிலே ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து எல்லா கடைகள்லேயுமே இந்த மாதிரி நமக்கு ஒரு டேப் கிடைக்கும், அதாவது சூக்கு ஒட்டுற டேப்புன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கணும். அதாவது லேஸ் இல்லாமல் நம்ம வித்தவுட் லேஸ் ஷூக்கு வந்து ஒட்டுற டேப்புன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் கேட்டு வாங்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒயிட் கலரில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பசங்களோட ரைட் சைடு வர்ற பக்கம், அதாவது வேஷ்டி கட்டும்போது மேலே முள்ளு முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா, இதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த வேஷ்டியில் லெஃப்ட் சைடுக்கு இந்த ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உள்ளதை இந்த கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நேரா வச்சு ஃபஸ்ட்டே நம்ம அந்த இடுப்பை வந்து அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தச்சு விட்டுக்கலாம். இது முள்ளு முள்ளாக இருக்கிற அந்த பகுதி, அதை தான் நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் இந்த மாதிரி கிடைக்கும். இதை இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதில் ஸ்டிச் பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி டேப் இருந்தாலும் நம்ம லூஸாக இருந்தால் இந்த மாதிரி கடையில் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடு உள்ள பார்ட்டை தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மெதுவாக அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். முடிக்கும்போது நம்ம அப்படியே முடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் முன்ன பின்ன தையல் போட்டு தான் நம்ம இழுத்து விட்டு தையல் போட்டு தான் நம்ம முடிக்கணும். இது வந்து ரைட் சைடு நம்ம இப்போ தச்சிருக்கிறோம். அந்த ஹார்டாக இருக்கிற பகுதி, அந்த டேப்பில் ஹார்டாக இருக்கிற பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போது அதுலேயே நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது கட்டும்போது லெஃப்ட் சைடு வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மேலே தைக்கணும், மேலே நம்ம தச்சு விடணும். இதை வந்து அதில் ஒட்டும்போது கரெக்டாக வரும். இது வந்து நமக்கு ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கிற அந்த பகுதி, இதை வந்து இதில் வச்சு கடைசி இப்படி ஒட்டும்போது நம்ம இடுப்புக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் தச்சு விட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு நம்ம தச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டே நம்ம இடுப்புக்கு வச்சு மார்க் பண்ணிக்கணும்.
மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ நமக்கு டைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம தச்சு விட்டுக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இது கட்டும்போது லெஃப்ட் சைடு வரும், அது கட்டும்போது ரைட் சைடு வரும். இதை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். மேலே இருக்கிறது ஹார்டான பார்ட்டு, கீழே இருக்கிறது அடியில் இருக்கிறது ஹார்டானது, அடியில் இருக்கிறது நமக்கு சாஃப்டான அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா திருமதி ராஜி சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.